உயிரில் கலந்த அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாஜி திண்டிவனம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப கம்மியான விலையில் எங்கே மரக்கன்றுகள் வாங்கலாம், அதுவும் வேல்யூவான மரக்கன்றுலாம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம சேனலில் முழுக்க முழுக்க விவசாயத்தை பற்றி தான் வீடியோலாம் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களை எல்லாம் சாமியா கும்பிடுற காலம் சீக்கிரம் வரும். படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மளாம் விவசாயின்னு காலரை தூக்கி மரப்பயிர் என்பது பொதுவா ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம், ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு பயிர். இப்ப இருக்கிற விலைவாசியில சாதாரணமா ஒரு கட்டில், ஒரு பீரோ, இது மாதிரி நம்ம வெளியில மரம் வாங்கி செய்யறதுக்கு, அந்த கட்டில் பீரோ செய்கிறதுக்கு மினிமம்மே 1.5 லட்சம் ரூபா ஆகுது. நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறவங்க இப்போ நிறைய பேர் தெரியும், ரொம்ப செலவு அதிகமாகுது. கட்டில் பீரோவுக்கே 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணுறாங்க. ஏன்னா மரம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமான விலையில் இருக்கிற விலைவாசியில் அதிகமாக விற்குது மரம் பார்த்தீங்கன்னா. பொதுவாக அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துச்சுன்னா ஒரு 5 கன்று 10 கன்று மரக்கன்றுகளை வாங்கி நட்டு விட்டுருவாங்க. நட்டுட்டா அந்த பெண் பருவம் அடைந்து ஒரு 20 வயசு 22 வயசு வந்த உடனே அந்த மரத்தை அறுத்து அவங்களுக்கு கட்டில் பீரோ செஞ்சு சீர் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா செலவு ரொம்ப கம்மியாகுது. இப்போ நம்ம மரத்தை வாங்கி அதை செஞ்சு பண்ணணும்னா ரொம்ப செலவு அதிகமாகும். அதாவது ஒரு 1.5 லட்சம் ரூபா கிட்ட ஆகும். இப்போலாம் ஒரு வீட்டில் கூட மரத்தை வளர்க்க மாட்டுறாங்க. ஏன், ரீசன் என்னென்னா மரம் வளர்த்தா நிழல் அடிச்சிருமா, நிழல் அடித்து மத்தையெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. சும்மா சாதாரணமான ஒரு கல் வீட்டிலே பயங்கரமான அனல் காற்று வீசும். நீங்கள் நிறைய வீட்டுகளை போயிருப்பீங்க, அனல் காற்று பயங்கரமாக வீசும். ஆனால் அந்த வீட்டை சுற்றி ஒரே மயான காடாக இருக்கும். ஒரு மரம் கூட வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் தண்ணி வசதி எல்லாமே போர் போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு மரம் கூட வீட்டை சுற்றி வச்சுருக்க மாட்டாங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக அனல் அடிக்கும். அதுவே அந்த வீட்டை சுற்றி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு நல்ல மரங்கள் வச்சுருந்தா கண்டிப்பாக ஒரு நிழலுக்கு நிழலும் ஆகும், ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் பயனுள்ள மரமாகவும் அது இருக்கும். அதே போல் அந்த மரங்கள்லாம் மருத்துவ குணம் கொண்ட மரங்களாகவும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பலன் அளிக்கக்கூடிய மரங்கள் ஒரு பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றி என்னென்ன மரம் வைக்கலாம்னா, ஒரு பலா மரம் வைக்கலாம், ஒரு மாமரம் வைக்கலாம், ஒரு நெல்லி மரம் வைக்கலாம், இதெல்லாம் ஒரு பூவரச மரம் வைக்கலாம், ஒரு தேக்கு மரம் வைக்கலாம், இது மாதிரி மரங்கள்லாம் வச்சா, ஒரு வேப்ப மரம் வைக்கலாம், இது மாதிரி மரங்கள்லாம் வச்சா எதிர்காலத்தில் கண்டிப்பாக இந்த மரங்கள்லாம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பயன் தரும். அதனால் நிறைய செலவு மிச்சமாகும், உங்களுக்கும் நிழலுக்கு நிழல் தந்த மாதிரி ஆகும், வீட்டில் நிம்மதியாக ஒரு நல்ல காற்றை சுவாசிக்க முடியும். நீ சொல்கிறதெல்லாம் சரி பாலாஜி, இப்போ எங்களை என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டை சுற்றி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு நல்ல மரங்களை வைங்க. அதே போல் நிறைய பேர் இப்போலாம் கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, அது போல் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பண்ணைக்குள்ளே நிழல் கண்டிப்பாக, இப்போ நம்ம கால்நடை வளர்க்குறோன்னா கண்டிப்பாக பண்ணைக்குள்ளே நிழல் தேவை. அந்த நிழல் தேவை. அதே போல் எதிர்காலத்தில் ஒரு வேல்யூவான மரங்களை வச்சா நம்மளுக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய மரங்களாக இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ சாதாரணமான ஒரு நிழல் அடிக்கிற மரம் வச்சுட்டா அது எதிர்காலத்தில் எந்த யூஸும் இல்லை. அதனால் வைக்கும்போது இப்போ ஒரு பண்ணையாக இருந்தாலும் சரி, வீட்டை சுற்றி வைக்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ உங்கள் லேண்டில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு எதிர்காலத்தில் ஒரு பலன் அளிக்கக்கூடிய மரங்களாக வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதிர்காலத்தில் நீங்கள் கஷ்டப்படும்போது, அதாவது முதுமையாக இருக்கும்போது அந்த மரங்கள்லாம் உங்கள் பிள்ளைகளே உங்களை பார்க்கலனாலும் அந்த மரங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளை போல் உங்களை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பாதுகாக்கும். இது 100% உறுதி. இப்போ கண்டிப்பாக ஒரு ஒரு மரங்களையும் நீங்கள் பார்த்து பார்த்து வைக்கிறதுனால எதிர்காலத்தில் அந்த மரங்கள் கண்டிப்பாக உங்களை நல்ல முறையில் பார்த்துக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக மரம் வைக்கலான்னு நான் பிளானில் இருக்கேன் பாலாஜி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நான் அதை கிளியர் பண்ணுறேன். என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், சரிங்களா? இப்போ நிறைய பேர் மரம் வைக்கலான்னு ஒரு பிளானில் வந்திருப்பீங்க. இப்போ வீட்டில் ஒரு எதிர்காலத்தில் யூஸ் ஆகிற மாதிரி மரங்கள் என்னென்ன மரங்கள் வைக்கலாம் பாலாஜி? அதே போல் எந்த இடத்த வாங்கலாம், எந்த நர்சரியில் வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்கும்? அது இப்போ பண்ணைக்குள்ளே மரங்கள் வைக்க போகிறோம், எனக்கு அதிகமாக கன்றுகள் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான கன்றுகள் வைக்கலாம்? இல்லை நான் கழனியில் என்கிட்ட நிலம் அதிகமாக இருக்குது, ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்குது, அதில் 2 ஏக்கர் மட்டும் இது போல் மரப்பயிர் வைக்க போகிறேன், அதில் என்னென்ன பயிர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கும், நிறைய டவுட் இருக்கும், நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அதுக்கெலாம் வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், எங்கே வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்கிறேன். அந்த நம்பரும் எல்லாமே எல்லா மாவட்டத்துடைய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக ஒரு நர்சரியில் போயிட்டு மரக்கன்றுகளை எடுக்கிறீங்கன்னா, ஒரு மரக்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அந்த கண்ணுடைய வேல்யூவை பொறுத்து அந்த மரக்கன்றுகளுடைய ரேட்டும் மாறும். நான் சொல்ல போகிற நர்சரி பார்த்தீங்கன்னா ஈஷா நர்சரி. ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு தேவையான மரங்களை கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. ரொம்ப விவசாயிகளுக்கும் இது போல் மரம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க, அந்த நிலத்தில் ஒரு 2 ஏக்கர் மட்டும் நான் இது மாதிரி மரப்பயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஷா நர்சரிக்கிட்ட போயிட்டு கேட்டிங்கன்னா, தொடர்பு கொண்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து அவங்க ஒரு ஸ்டாஃப் வருவாங்க. ஸ்டாஃப் உங்கள் லேண்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு, உங்கள் லேண்டு விசிட் பண்ணிவிட்டு, உங்கள் நிலத்து மண்ணில் என்னென்ன மரங்கள் வைக்கலாம், இந்தந்த மரங்கள் வச்சா இந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு மண் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் டெஸ்ட், இந்த ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் இந்தந்த மரங்கள்லாம் வச்சா உங்கள் மண்ணுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு உடனே நம்ம கன்றுகளை இவ்வளோ கண் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம அந்த கன்றுகளை ஈஸியாக எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு கன்றுடைய விலை பார்த்திங்கன்னா வெறும் 3 ரூபா தாங்க. இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு கன்று குறைஞ்சது 50 ரூபா இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், ஒரு கன்றுகள் குறைஞ்சது 50 ரூபா இருக்கும். ஆனால் ஈஷா நர்சரியில் வாங்கும்போது ஒரு கன்றுகள் பார்த்திங்கன்னா வெறும் 3 ரூபா தாங்க. அது எந்த கன்று எடுத்தாலும் சரி, மர வகைகள் நீங்கள் எந்த கன்று எடுத்தாலும் சரி, 3 ரூபா தான். நான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணைக்குள்ளே மரம் வைக்கும்போது வெறும் 100 கன்று தான். அது ஒரு ஒரு கன்றும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்று 150 ரூபா 100 ரூபா. கண்ணுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி 3.5 அடி அந்த அளவுக்கு தான் இருக்கும். பார்த்திங்கன்னா மொத்தமாகவே அந்த 100 கன்றுகளுக்கு மொத்தமாகவே கிட்டத்தட்ட 10,000 ரூபா செலவாயிடுச்சு எனக்கு. ஆனால் இப்போ நான் ஈஷாவில் நர்சரியில் நான் கன்று எடுத்திருக்கேன். எவ்வளோ கன்று எடுத்திருக்குன்னா 500 கன்று எடுத்திருக்கேன். ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 3 ரூபா தான் ஒரு கன்று. மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா தான் ஆச்சு கன்னுடைய செலவு. அதே போல் வாடகை ஒரு 1,000 ரூபா ஆச்சு. 2,500 ரூபாயிலே சிம்பிளாக முடிச்சிட்டேன், அதுவும் 500 கன்று. அப்போ பார்த்துங்க எவ்வளோ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை, ரொம்ப மீடியமாகவும் இல்லை, ஒரு மீடியமாக 1 அடி 1.5 அடி அந்த ரேஞ்சில் இருக்குது கன்று பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. உங்களுக்கு மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் இருக்க ஈஷா நர்சரி மையத்தை கண்டிப்பாக அணுகுங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க விவசாயிகளுக்கு. அதில் ஒர்க் பண்ணுறவங்க எந்த ஃபோன் காலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, மரக்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் பண்ணேன், அடுத்த செகண்டே வந்து அவங்க நம்ம பண்ணையை விசிட் பண்ணி நம்ம நிலத்தை வாட்டர் டெஸ்ட்டு மண் டெஸ்ட்டு எடுத்து அவங்களுக்கு அது ரிசல்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது மாதிரி 500 கன்று தேவை அப்படி சொல்லிட்டு சொன்னேன்.
அப்படியே உடனே அவங்க கண்ணு ஃபுல்லாக எல்லாமே டெலிவரியே பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான வேலையில் நம்ம ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல பயணம் அடையலாம். இப்போ நிறைய பேர் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 10,000 20,000 50,000 என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்களாம் இது மாதிரி ஒரு வழியில் போனீங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ சும்மா நிறைய பேர் நிலத்தை சும்மா போட்டு வச்சுருப்பாங்க, அந்த நிலத்தெல்லாம் இது மாதிரி நம்ம எதிர்காலத்தில் யூஸ் ஆகிற மரக்கன்றுகளை வைக்கும்போது நல்ல பலன் அளிக்கும். நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க, நான் ஒவ்வொரு மாவட்டத்துடைய நர்சரி நம்பரு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க இருக்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ண அவங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு இடம் தெரியும்னா நீங்கள் நேரில் போயிடுங்க, இல்லை கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துகிட்டு அந்த லொக்கேஷன் எடுத்து நீங்கள் போயிட்டு நேரில் விசிட் பண்ணலாம். போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகணும்னா, ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், நம்ம கண்ணு ஈஸியாக வாங்கிடலாம். 3 ரூபா ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபங்க்ஷன்லாம் நடத்துவாங்க. மஞ்சள் நீராட்டு விழா, கல்யாணம், காது குத்துல, அது போல் நிறைய பேர் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அவங்களுக்கு இப்போ ஃபங்க்ஷனில் தாம்பிளை பையனு ஒன்று கொடுப்பாங்க. தாம்பிளை பை அப்போல்லாம் தேங்காய் பூ வெத்தலை பாக்கு போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மரக்கன்றுகள் பூங்கன்றுகள் அது போல் நிறைய கொடுக்குறாங்க. அது போல் வேணுனாலும் இந்த ஈஷாவில் இருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ வெளியில் வாங்கினா கண் அதிகமாக விலையை கொடுத்து தான் வாங்கணும். இப்போ அதுக்கும் உதவி பண்ணுறாங்க. இது போல் ஃபங்க்ஷனுக்கு தேவை ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம மரக்கன்றுகளை எடுத்துக்கலாம். அவங்க தாராளமாக உதவி பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அந்த மரக்கன்றுகளை காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வந்து அந்த 500 கன்றுகளை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கன்றுகளை அப்படியே இது ஃபுல்லாக எல்லாமே தேக்கு தான், வச்ச உடனே அழகாக சூப்பராக துளுத்து வருது, எந்த ஒரு கன்றுகளும் வேஸ்ட் ஆகலை. இப்போ இதில் ஒரு கன்றுகளை எடுத்து பார்க்கலாம். இந்த கன்று பார்த்தீங்கன்னா தேக்கங்கன்று, இது நாட்டு தேக்கு தான். இதனுடைய மேலே பார்த்தீங்கன்னா ஈஷா லோகோ இருக்குது, அதுக்கப்புறம் பசுமை கரங்கள் திட்டம். இந்த கன்றுகளை பார்த்தீங்கன்னா பசுமை கரங்கள் திட்டத்து மூலமாக தான் கொடுக்குறாங்க. கன்றுகளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கன்றுகளை பார்த்தோன்னா கரெக்டாக இது 1 அடியாக இருக்கும். கன்றுகள் பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெறும் 3 ரூபா தான். அரசாங்கம் மட்டும் எங்களுக்கு தேவையான உதவி செஞ்சிச்சிங்கன்னா உணவுக்காக உங்களை எங்கேயும் நாங்கள் கையேந்த உணவு.